ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. ஏன்னா இந்த புத்தகத்தில் நான் எதையும் புதிதாக சொல்லிவிடவில்லை. எனக்கு கிடைத்த வாய்ப்பில் நான் சந்தித்த மனிதர்கள், படித்த புத்தகங்கள், பயணங்கள், இவை எனக்கு சொல்லி தந்தவற்றை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த உங்கள் என்பதில் நானும் அடக்கம். இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இது உங்களுக்கு உங்களை அடையாளம் காட்டும். உங்கள் சிறப்பியல்புகளையும் உங்கள் திறனின் நீள அகலங்களையும் உங்களுக்கு சொல்லும். அறக்க பறக்க ஓடிக்கொண்டும், அடுத்த நாள் என்ன செய்வது என்று தேடிக்கொண்டும், தோளில் இருந்து கலற்ற முடியாத சுமையாக சவால்களை சுமந்து கொண்டும் களைத்து போய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம். நமக்கு நாம் சரியாகத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஓடுகிற திசையில் தான் என் இலக்கு இருக்கிறதா என்று ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து யோசிக்க வைக்க இந்த புத்தகம் பயன்படலாம். என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்ய வேண்டும்? ஏன் இது நடக்கவில்லை? இது நடக்க என்ன செய்வது என்பது போன்ற கேள்விகளை வெறும் உறுத்தலாக பார்த்து கொண்டிருக்கும் நம்மில் பலருக்கும் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும் ஒரு பார்வையாக இந்த புத்தகம் இருக்கும். நாம் சவால்கள் என்று நினைத்து கொண்டிருந்தவற்றை இந்த புத்தகம் சாதாரணம் என்று சொல்லலாம். சாதாரணம் என்று நினைத்து கொண்டிருந்தவற்றை சவால்கள் என்றும் விளக்கலாம். ஆனால் அதை உங்கள் வாழ்வோடு பொருத்தி பார்த்து இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் எனது வேலை என்னவாக இருக்க வேண்டும் என்று இந்த புத்தகம் உங்களுக்கு உணர்த்தக்கூடும். மறுபடியும் நான் எதையும் புதிதாக சொல்லிவிடவில்லை. ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கணக்குகளின் எண்ணிக்கை அதிகமாகிற போது ஒரு கால்குலேட்டர் தேடுகிறோம். அதனால்தான் உங்களுக்கு கணக்கு தெரியாது என்பதல்ல, இந்த புத்தகம் ஒரு கால்குலேட்டர். உங்களுக்கு தெரிந்ததை நீங்களே வேகமாக புரிந்து கொள்ள இது ஒரு எழுத்து கால்குலேட்டர். நன்றி. அன்புடன், கோபிநாத். சந்தோஷத்தை தன்னுள்ளே வைத்திருக்கிறவன் அதை வெளியே தேடிக்கொண்டிருக்க மாட்டான். அதற்காக அவன் அலையப் போவதும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்க என்ன வேண்டும்? கோடி ரூபாய் பணம், கடற்கரையில் ஒரு பங்களா, சினிமாவில் கீரோசான்ஸ், கோடீஸ்வரன் வீட்டு சம்பந்தம், இவை மட்டும் கிடைத்துவிட்டால் உங்களுக்கு போதுமா? நீங்கள் காலம் முழுவதும் கவலைகளின்றி சந்தோஷமாக இருந்து விடுவீர்களா? அவரவர் ஆசைகளை பொறுத்து உங்களுடைய இந்த தேவைகளும் மாறுபடலாம். அமெரிக்க வேலை, அழகான பெண்களின் நட்பு, ஆங்கிலம் பேசுகிற தொடர்புகள், இப்படி வெவ்வேறு மாதிரியாக இவை இருக்கலாம். ஆனால் இவை கிடைத்திருக்கிற எல்லோரும் சந்தோஷமாக இல்லையே, என்னடா வாழ்க்கை இது என்று அவர்களும் அழுத்து கொள்ளத்தானே செய்கிறார்கள். பணக்காரன் ஏழையை பார்த்து இவன் என்னை விட நிம்மதியாயிருக்கிறான் என்று நினைத்து பெருமூச்சு விடுகிறான். ஏழை பணக்காரனை பார்த்து இவர்கள் எந்த கவலையுமின்றி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்கின்றான். மத்தியதர வர்க்கத்தினரின் நிலையோ இன்னமும் மோசம். அவர்கள் பார்வையில் ஏழை பணக்காரன் இந்த ரெண்டு வர்க்கமுமே சந்தோஷமாகத்தான் இருக்கிறது, கஷ்டப்படுவது தாங்கள் மட்டும்தான் என்பது அவர்களின் அபிப்பிராயம். சரி, விஷயத்துக்கு வருவோம். என்ன கிடைத்தால் உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்கும்? கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவர்களிடம் இருப்பதெல்லாம் உங்களுக்கு கிடைத்தால் நாமும் அவர்களைப் போல் சந்தோஷமாய் இருக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள். நான் சொல்வது சரிதானே? இப்போது ஒன்று தெளிவாக தெரிகிறது. எது உங்களிடம் இல்லையோ அதில் தான் உங்கள் சந்தோஷம் இருக்கிறது என்று நீங்கள் முடிவுக்கு வந்து விடுகிறீர்கள். அப்படியானால் உங்களது சந்தோஷத்தையும் சரி, துக்கத்தையும் சரி, நீங்கள் தீர்மானிப்பதில்லை. வேறு யாரோ தான் அதை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் இரண்டு முக்கியமான உணர்வுகளையும் யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டில் விட்டுவிட்டு அப்படி என்னதான் வாழ்க்கை வாழ்கின்றீர்களோ தெரியவில்லை. சந்தோஷம் எதில்தான் இருக்கிறது? ரொம்ப சுலபம். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தில் தான் அது இருக்கிறது. எந்த விஷயத்திலும் ஒரு பிரச்சனையை பார்க்க தெரிந்த உங்களுக்கு அதில் நிறைந்திருக்கும் சந்தோஷத்தை மட்டும் பார்க்க முடிவதில்லையே, அது ஏன்? காரணம், அது உங்களிடம் உள்ள ஒரு பழக்கமாக இருக்கிறது. எனது நண்பன் ஒருவன் எல்லோரும் சோகமாக ஒரு சினிமாவை பார்த்து கொண்டிருக்கின்ற போது அவன் மட்டும் அதில் இருக்கிற சினிமாத்தனத்தை பார்த்து சிரித்து கொண்டிருப்பான். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் நினைப்பது ஒன்றும் பேராசை அல்ல. அடுத்தவரின் நிம்மதியை கெடுத்து ஆனந்தம் அடைய வேண்டும் என்று அவர் நினைத்தால்தான் அது தவறு. கவலைப்படுவதற்கான காரணிகளை தேடி தேடி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள்தான் அங்கிருக்கும் சந்தோஷத்துக்கான வழியை மறைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சந்தோஷமாய் இருப்பது என்று முடிவெடுத்த பிறகு யாரால் அதை தடுக்க முடியும்? உங்கள் மனது உங்களுக்குள் தானே இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் அடுத்தவர்கள் வசம் இருக்கும் போதுதான் அது சாத்தியமில்லை. பல நேரங்களில் நம் மகிழ்ச்சி அடுத்தவரிடம் தானே இருக்கிறது. எதிர் வீட்டுக்காரன் வீழ்ந்தால் மகிழ்ச்சி, நாம் வாழ்ந்தால் வரும் மகிழ்ச்சியை விட அவன் வீழ்ந்தால் நாம் அடையும் மகிழ்ச்சி தானே நம்மிடம் அதிகமாக இருக்கிறது.
சந்தோஷத்தை தன்னுள்ளே வைத்திருக்கிறவன் அதை வெளியே தேடிக்கொண்டிருக்க மாட்டான். அதற்காக அவன் அலையப்போவதுமில்லை. வானம், நட்சத்திரம், பக்கத்து வீட்டு குழந்தை, கும்மிருட்டு, பசி, இப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லாமே அவனை பொறுத்தவரையில் சந்தோஷத்துக்குரியவைதான். இப்படி நினைப்பது ஞானிகளுக்கு மட்டுமே சாத்தியமென்று என்னுடன் சண்டைக்கு வராமல் உங்கள் மனதுடன் மல்லுக்கு நில்லாமல் சிறிது யோசித்து பாருங்கள். என் சீனியர் ஒருவர் இருக்கிறார். அவரது 2 சக்கர வாகனத்தை யார் கேட்டாலும் கொடுத்து விடுவார். 10 மணிக்கு மேல் தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தன் வீடு வரை நடந்தே போவார். ஏன் சார் உங்கள் வண்டியை ஓசி கொடுத்து விட்டு இப்படி கஷ்டப்பட்டு நடந்து போகணும் என்று கேட்டால் இதை யார் கஷ்டம்னு சொன்னா என்று சிரிப்பார். நீங்கள் கடைசியாக காலார நடந்து போனது எப்போது என்று எங்களை பார்த்து கேட்பார். இரவில் அந்த அமைதியான சூழலில் ஒய்யாரமாக நடந்து போகிற சுகமே தனி. அந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியது எனது வண்டியை ஓசி வாங்கி கொண்டு போன அந்த நண்பர்தான் என்பார். உங்களால் இந்த அளவுக்கு முடியாவிட்டாலும் எல்லாவற்றுக்குள்ளும் கவனித்து பார்த்தால் சந்தோஷம் இருப்பதை நீங்களும் கண்டுகொள்ளலாம். சந்தோஷம் உங்களுக்குள் இல்லாமல் போவதால் அதை நீங்கள் எங்கோ எல்லாம் தேடிக்கொண்டு திரிவதால் தான் யார் யாரோ எல்லாம் உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிப்பவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அவர்கள் எளிதில் உங்கள் மகிழ்ச்சியை கெடுத்து விடுகிறார்கள். நல்ல மூடில இருந்தேன், ஆட்டோக்காரன் உனக்கு என்ன தெரியும்னு கேட்டு என்ன மூட் அவுட் ஆக்கிட்டான். பெட்ரோல் விலை என்னன்னு தெரியுமா என்று அவன் என்னை கேட்கிறான். இவ்வளவு படித்த எனக்கு அது தெரியாதா? சே, எந்த வகையிலும் நம்மோடு நேரடி தொடர்பு இல்லாத இந்த ஆட்டோக்காரர் மட்டுமல்ல, செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி, உங்கள் அவசரம் புரியாமல் போனில் உங்களை வெறுப்பேற்றிய உங்கள் நண்பர்கள், டிபன் பாக்ஸில் இருக்கிற உப்புமா, இப்படி எத்தனையோ விஷயங்கள் உங்கள் சந்தோஷத்தை மிகவும் சுலபமாக தட்டி பறித்தெடுத்து விடுகின்றன. கேவலம் டிபன் பாக்ஸில் இருக்கிற ஒரு உப்புமாவுக்கு உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும் வல்லமை இருக்கும் என்றால் உங்களின் சந்தோஷ உணர்வு எவ்வளவு பலவீனமானதாக இருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இவர்களில் யாரும் இவை எதுவும் உங்கள் நிம்மதியை கெடுத்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டுக்கொண்டு எதையும் செய்யவில்லை. உங்கள் சந்தோஷ சிந்தனை அவ்வளவு பலமில்லாமல் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆட்டோக்காரரிடம் உங்களுக்கு பெட்ரோல் விலை தெரியும் என்பதை நிரூபிப்பதன் மூலமா உங்கள் அறிவு திறனை இந்த உலகத்திடம் நீங்கள் மெய்ப்பிக்கப் போகிறீர்கள்? இல்லையே, பிறகேன் உங்களுக்கு அவர் மேல் இவ்வளவு எரிச்சல்? இதோ அந்த ஆட்டோக்காரர் அடுத்த சவாரியை ஏற்றிக்கொண்டு தன் வேலையை தொடங்கிவிட்டாரே. இங்கே உங்கள் சந்தோஷத்தை கெடுத்தது அந்த ஆட்டோக்காரரா? இல்லை, இன்னமும் அதை பற்றியே புலம்பிக் கொண்டு உங்கள் சந்தோஷத்தை தொலைத்து கொண்டு மற்றவர்களின் நிம்மதிக்கும் வடிவைத்துக் கொண்டிருக்கும் நீங்களா? உலகின் மிகச்சிறந்த கணித மேதை ஜான்சின் ஒரு நாள் பயணம் செய்து கொண்டிருந்த போது கண்டக்டர் தன்னிடம் கொடுத்த மீறி சில்லறையை எண்ணி பார்த்து விட்டு சில்லறை குறைவாக இருக்கிறது என்றாராம். உடனே கண்டக்டர், உங்களுக்கு சரியாக எண்ண தெரியாது என்று நினைக்கிறேன், ஒழுங்காக எண்ணுங்கள் என்றாராம். யாரை பார்த்து எண்ண தெரியாது என்கிறாய்? நான் உலகின் மிகச்சிறந்த கணித மேதை தெரியுமா என்று அவரிடம் ஜான்சின் சண்டைக்கு போகவில்லை, மனசுக்குள் சிரித்து கொண்டே மறுபடியும் அதை எண்ணினாராம். அந்த கண்டக்டர் அப்படி சொன்ன சமயத்தில் எனக்கு அடக்கமாட்டாத சிரிப்பு தான் வந்தது என்று அந்த சம்பவத்தை பற்றி அடிக்கடி தன் நண்பர்களிடம் மிகவும் சிலாகித்துக் கொள்வாராம் ஜான்சின். ஜான்சின் இருந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் நான் +2 கணக்கில் எவ்வளவு மார்க் தெரியுமா என்று ஆரம்பித்து ஏதேதோ பேசியிருப்போம். ஆட்டோக்காரரிடம் உங்கள் அறிவாளித்தனத்தை நிரூபிக்க அவருடன் மண்ணுக்கு நிற்பதை விட உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமாகப்படவில்லையா? ஏன் இப்படி தேடி தேடி கவலையை அனுபவிக்க நீங்கள் உங்கள் சக்தியை செலவிடுகிறீர்கள்? காரணம், உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தீர்மானிப்பதில்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு நாள் இப்படி செய்து பாருங்களேன். நான் இன்று முழுவதும் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் அப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் அதற்கு என்னிடம் நிறைய பணம் இருக்க வேண்டுமே. அதை என் அப்பாவிடம் முதல் நாளிரவே வாங்கி வைத்துக் கொள்ளவா என்று கேட்கிறீர்களா? சந்தோஷ எண்ணத்துடன் சந்தோஷமாக இருக்கும் உளவியல் பயிற்சி இது. அதற்கு உங்களிடம் பணம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவசியமில்லை. அப்படி முடிவெடுக்கிற நாளில் காலையில் இருந்தே மலர்ச்சியாக இருங்கள். உங்கள் காப்பியை அனுபவித்து குடியுங்கள். கல்லூரியோ அலுவலகமோ உற்சாகமாக எல்லாருக்கும் சிரித்த முகத்தோடு காய் சொல்லுங்கள். கவ்வாயு என்று கேட்பவர்களிடம் ஏதோ இருக்கேன் என்று விட்டேத்தியாக சொல்லாமல் நன்றாக இருக்கிறேன் என்று சந்தோஷமாக சொல்லுங்கள். மதிய உணவை நண்பர்களோடு பேசி சிரித்தபடி சாப்பிடுங்கள். மாலைக்குள் உங்களை சுற்றி உள்ள நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். மதியம் வருகிற முதுகுவலி, 3 மணிக்கு வருகிற தலைவலி,
எப்போதும் பொறுப்பேற்றுகிற நண்பர்கள் இந்த தொந்தரவுகள் எல்லாம் உங்களுக்கு இன்று இருந்திருக்காது. ஏன்? காரணம், இன்று முழுவதும் நீங்கள் சந்தோஷத்தின் காரணிகளை மட்டுமே கவனித்தீர்கள். உங்கள் சந்தோஷ எண்ணம் உங்களிடத்தில் ஆழமாக இன்று பதிந்திருந்தது. கவலைப்பட வைக்கிற காரணிகளை கவனிக்க விடாமல் சந்தோஷ உணர்வு இன்றைக்கு உங்களை இயக்கியது. எதை தேடுகிறீர்களோ அதுதானே கிடைக்கும். சந்தோஷமாய் இருப்பது என்பது உங்கள் விருப்பம்தான். அதை ஏன் யார் யாரிடமோ அடமானம் வைக்கிறீர்கள்? சந்தோஷத்தை உங்களுக்குள் வைத்திருங்கள். அப்படி வைத்திருந்தால் யாராலும் அதை தொந்தரவு செய்ய முடியாது. நீங்களும் சந்தோஷத்தை நிறைய பேருக்கு கொடுக்கலாம்.